ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவனின் பலம் பெருக பெண்கள் விரதம் இருக்க வேண்டிய இந்த ஆடி மாதத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது தேவர்களுடைய பகல் பொழுது அப்படின்றது இன்றோடு முடிந்து நாளை முதல் தேவர்களுடைய இரவு பொழுதான தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகிறது கடந்த ஒரு மாதமாக ராகுவோட பிடியில் இருந்து வந்த காரகனான சூரிய பகவான் சந்திர கிரகணத்திற்கு பின் ஒரு வழியாக தப்பித்து மாத்திருக்காரகனான சந்திரனின் மடியில் கடகராசியில் தஞ்சமடைய போகிறார் இன்னும் ஒரு மாதத்திற்கு அங்கிருந்து ஆடி மாதத்தை சிறப்பிக்கப் போகிறார் தட்சணாயன புண்ணிய காலமானது ஆடி மாதத்தில்தான் பொறுமையில் சிகரமான பூமாதேவி அவதரித்ததாக சொல்கின்றன புராணங்கள் இந்த மாதத்தில் வரும் திதி நட்சத்திரம் மற்றும் கிழமைகள் எல்லாமே மகிமை வாய்ந்தன என்று ஜோதிட சாஸ்திர நூல்கள் பலவும் சிறப்பிக்கின்றன ஆடி பிறப்பு சர்வநதி ரஜஸ்வலா ஆடி பதினெட்டில் ஆடிப்பெருக்கு நாகதோஷ பூஜை புதுமண தம்பதிக்கு ஆடிப்பால் அளித்தல் இப்படி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஆடி மாத விசேஷ வைபவங்கள் என பல இருக்கிறது அதில் முதலாவதாக ஆடிப்பட்டம் ஆடிப்பட்டம் தேடி விதை என்பது பழமொழி சித்திரை முதல் ஆணி வரை வெயிலின் ஆர்ப்பாட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் தான் காற்றுடன் மழையும் பெய்யும் அதனால தான் ஆடியில் நெல் விதைத்தால் தை மாதத்தில் நல்ல மகசூல் வரும் என்பது இதனால் வந்த பழமொழியாகும் எனவே விவசாய நாடான நமதுடைய நாட்டில் பொன்னேறு பூட்டும் வழக்கம் மரபல இருந்தது சுதந்திர இந்தியாவின் ஜாதகத்தில் விவசாயத்திற்கு காரகமான சந்திரன் சுக்கிரன் சனி என அனைத்து கிரகங்களுமே கடகத்தில் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆடி பண்டிகை அப்படின்றதுல ஆடி அழைக்கும் உகாதி ஓட்டும் என ஒரு சொல்வடை உண்டு அதாவது தமிழ் வருடத்தில் ஆடி மாதத்திலிருந்து தான் அனைத்து பண்டிகைகளும் திருவிழாக்களும் தொடங்குகின்றன யுகாதியோடு பண்டிகைகள் முடிந்துவிடும் அதன் பிறகுதான் சித்திரை வருட பிறப்பை தவிர வேறு பண்டிகைகள் வருவதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை சிறப்பிக்கும் விதமாக தான் இந்த ஆடி முதல் நாளில் ஆடி பண்டிகை என கொண்டாடப்படுகிறது ஆடி மாதம் அப்படின்றதே சிறப்பு அந்த மாதத்துடைய முதல் நாளில் வாசலில் கோலம் போட்டு அம்மனை வரவேற்று களை கட்டத் தொடங்கும் அதாவது தட்சிணாயன காலத்தின் முதல் நாளான ஆடி பண்டிகையின் போது கடைசி நாளான போகி பண்டிகையின் போதும் போலி எனும் இனிப்பு செய்வது பிராமணர் இல்லங்களில் இன்றும் வழக்கத்தில் இருக்குது ஆடி மாத பிறப்பில் ஆடிப்பால் தயாரிப்பார்கள் புதிதாக திருமணமான மணமகனை அழைத்து வெள்ளி கிண்ணத்தில் ஆடியில் ஆடிப்பால் கொடுப்பது வழக்கம் அதனால் ஆண்மை பெருகும் என்பதும் நம்பிக்கை அதாவது இந்த ஆடி மாதத்தின் முதல் நாளில் பார்த்தீங்கன்னா வளையல் மஞ்சள் கயிறு குங்குமம் இதெல்லாம் வச்சு தாம்பலத்தில் வச்சு நீங்கள் அம்மனை வழிபடணுங்க அதாவது நெய்வேற்றியமாக நீங்கள் பொங்கல் பானகம்லாம் வச்சு வழிபட்டுட்டு அந்த தாம்பளத்தட்ட மாங்காலிய பாக்கியம் நிலைத்திருக்க வேண்டும் அப்படின்னு மனதார கடவுளை வேண்டிக்கிட்டு அம்மனை வேண்டிக்கிட்டு நீங்கள் இதை திருமணமான பெண்களுக்கு நீங்கள் கொடுக்கலாங்க அப்படி நீங்கள் இதை முதன் நாளில் அதாவது பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபதுல காலை வேளையில் பத்து நாற்பத்தி ஐந்துலேருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்துக்கு இதை நீங்கள் கொடுக்கலாங்க அடுத்து வருகின்ற சர்வநதி ரஜஸ்வலா அப்படின்றது பெண்களுக்கு ஏற்படும் தீட்டினை குறிப்பதாகும் நதிகளை பெண்களாக போற்றுவது நமது நாட்டுடைய பாரம்பரியம் அதனால் இந்த ஆடி மாத ஒன்றாம் தேதியிலிருந்து மூன்று நாட்களுக்கு நதிகளுக்கெல்லாம் ரஜஸ்வாலா என்னும் தீட்டு என்கிறது சாஸ்திரம் ஆடி மாத பிறப்பான பதினாறு ஏழு இரண்டாயிரத்து இருபது முதல் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்து இருபது முடிய மூன்று நாட்கள் காவேரி தாமிரபரணி நர்மதா யமுனா முதலிய அனைத்து புண்ணிய நதிகளுக்கும் அதன் கிளை நதிகளுக்கும் ரஜஸ்வாலா ஏற்படுவதால் அசுத்தி எனப்படுவதால் ஆகவே இந்த மூன்று நாட்களும் அனைத்து புண்ணிய நதிகளிலும் கிளை நதிகளிலும் ஸ்நானம் செய்வதை தவிர்க்க வேண்டும் எனவும் சாஸ்திரம் கூறுகிறது பெண்களுக்கு மாதவிளக்கு காலத்தில் உடல் தூய்மை மற்றும் மன தெளிவு அச்சி இருப்பதால் அவர்களை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யாமல் ஓய்வெழுக்க சாஸ்திரம் பரிந்துரைக்கிறது இந்த காரணத்தினால்தான் இன்றளவும் பிராமணர்கள் மற்றும் ஆச்சாரமான குடும்பங்களில் மாதவிளக்கு காலங்களில் பெண்களுக்கு கட்டாய ஓய்வு அளிக்கப்படுகிறது எனவே முதல் மூன்று நாட்களுக்கு நதிகளையும் புண்ணிய தீர்த்தங்களையும் நீராடுவது அவைகளை தொந்தரவு செய்வதற்கு சமம் என்பதால் நீராடக்கூடாது என்கிறது சாஸ்திரம் அடுத்ததாக ஆடியில் செவ்வாய்க்கிழமை தோறும் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதால் மாங்கலிய பலம் கூடும் அதே போலதான் ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் ஒளவையார் விரதம் கடைபிடிக்கும் வழக்கமும் இருக்கிறது அதாவது கணவனுடைய ஆயுள் நீடிக்கவும் குழந்தை வரம் வேண்டியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கவும் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமணம் வரம் கிடைக்கவும் இந்த விரதத்தின் மூலம் பிரார்த்தித்துக் கொள்வார்கள் ஆடி செவ்வாய்க்கிழமையில் அம்பாலை வழிபட்டு மங்கள கௌரி விரதம் கடைப்பிடிப்பதாலும் விசேஷ பலன்கள் கிட்டும் என்பதும் நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்குங்க அடுத்ததாக இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு வளைகாப்பும் நடத்தப்படுகிறது திருமணமாகி கருவுற்றிருக்கும் பெண்களுக்கு ஐந்தாம் மாதத்தில் வளைகாப்பு செய்வது வழக்கம் அந்த மரபுபடி பங்குனி உத்திரத்தில் திருமணம் கண்ட அன்னையர் தெய்வங்களுக்கு ஐந்து மாதமான ஆடியில் வளைகாப்பு செய்யப்படுகிறது ஆண்டாளின் அவதார திருநாள் ஆடிப்பூரம் இந்த திருநாளில் சுமங்கலி பெண்களுக்கு வளையல் மஞ்சள் குங்குமம் தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு ரவிக்கை வைத்து கொடுத்தால் ஐஸ்வர்யம் பெருகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி திருக்கோயில் மற்றும் திருவண்ணாமலை கோயில்களில் பத்து நாட்களும் கும்பகோணம் சாரங்காபாணி கோவிலில் மூன்று நாட்களும் ஆடிப்பூர திருவிழா நடைபெறும் பொதுவாகவே ஆடிப்பூரத்தன்று அனைத்து ஆலயங்கள்லையும் அம்பாள் சன்னதிகளில் வளையல்கள் சாற்றி வழிபாடுகள் சிறப்புற நடைபெறும் இந்த வைபவத்தை தரிசிப்பதுடன் பிரசாதமாக தரப்படும் வளையலை பெற்று சென்று வீட்டில் வைத்தால் அங்கு சர்வ மங்களமும் பொங்கி பெருகும் பிள்ளை இல்லாதவர்களுக்கு விரைவில் பிள்ளை பாக்கியம் கிடைக்கும் என்பதும் ஐதீகமாக இருக்குங்க குறிப்பாக திருச்சி உறையூர் கொங்கும வள்ளி அம்பாளுக்கு வளையல் அணிவித்து பிரார்த்தித்தால் திருமண பாக்கியமும் குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் அடுத்ததாக கருடன் பிறந்த ஆடிஸ்வாதி பெரிய திருவடியான கருடாழ்வார் பிறந்தது இந்த ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்று தான் இந்த திருநாளில் கருட தரிசனம் செய்வதாலும் கருடனை வழிபடுவதாலும் சகல தோஷங்களும் நீங்கும் ஸ்ரீரங்கத்தில் பெரிய கருடன் மற்றும் அமிர்த கலச கருடன் கும்பகோணம் நாச்சியார் கோயில் கல்கருடன் ஆகியவை கருடாழ்வாரின் சிறப்புமிக்க ஸ்தலங்களாக செல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக ஆடி கிருத்திகை வருடத்தில் மூன்று கார்த்திகை தினங்கள் அதீத முக்கியத்துவம் பெறுபவையாக சொல்லப்பட்டிருக்கு அதில் முதலாவதாக உத்தராயண துவக்கமான தை மாதம் வரும் தை கிருத்திகை கார்த்திகை மாதம் வரும் பெரிய கிருத்திகை மற்றும் தட்சிணாயன துவக்கமான ஆடி மாதத்தில் வரும் ஆடி கிருத்திகை இந்த மூன்றும் கார்த்திகேய கடவுளுக்கு உகந்த நாட்கள் ஆடி கிருத்திகையில் இருந்து முருகனை வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் அடுத்ததாக ஆடி அமாவாசை தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை ஆடி அமாவாசை சிறப்பான இந்த ஆடி அமாவாசை தினத்தில் சமுத்திர ஸ்தானம் செய்வதும் பித்திருக்களான நம் முன்னோர்களுக்கு தில தர்ப்பணம் செய்வதும் மிகவும் விசேஷமானது ராமேஸ்வரம் திருப்புல்லாணி வேதாரண்யம் ஆகிய இடங்களில் சமுத்திர ஸ்நானம் மற்றும் தில தர்ப்பணம் செய்வது சிறப்பு அடுத்ததாக ஆடி பௌர்ணமி ஆடி மாதம் பௌர்ணமி தினமும் விசேஷமானதுதான் அன்று அம்மன் ஆலயங்களில் விசேஷ வழிபாடுகள் நடக்கும் ஞான கடவுளாம் ஹயக்ரிவர் அவதரித்தது ஆடி பௌர்ணமி என்பதால் அன்று அவரை வழிபடுவதால் அஞ்ஞானம் நீங்கும் பிள்ளைகள் கல்வியில் ஜொலிப்பார்கள் ஆடித்த பசு சங்கரன் கோவில் ஆடித்த பசு பிரசித்தி பெற்ற திருவிழா ஹரியும் அரசனும் ஒன்றே என உலகுக்கு உணர்த்த விரும்பிய கோமதியம்மன் அதன் பொருட்டு இறைவனை வேண்டி ஒற்றை காலில் தவம் இருந்தால் அவளது தவத்திலும் மகிழ்ந்த சிவனார் சங்கர நாராயணாக காட்சியளித்தார் இந்த வைபவமே ஆடித்த பசு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது அடுத்ததாக ஆடிக்கூழ் சித்திரை வைகாசி காலங்களில் மாரியம்மனுக்கு ஏற்பட்ட உஷ்ண நோய் தனிய கம்பு மற்றும் கேழ்வரகளை கூழ் மரபு ஆடியின் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் செல்லும் இடங்களில் எல்லாம் கூழ்வார்ப்பதைக் காணலாம் அதாவது பசி பிணி போக்கி எளியவர் அடையும் மகிழ்ச்சியில் இறைவனை காணலாம் அப்படின்ற கோட்பாடே கஞ்சி வார்த்தலின் வழிபாட்டின் தாத்பரியமாக உள்ளது சமயபுரம் புதுக்கோட்டை மலை முதலான அம்மன் தலங்களில் கஞ்சி பார்க்கும் வழிபாடு சிறப்புற நடைபெறும் வளம் பெருக்கும் ஆடிப்பெருக்கு நதியை பெண்ணாக வணங்கும் நாள் காவிரி தாய் கருவுற்றதை கொண்டாடும் திருநாளாகும் மழை பெய்து காவிரி முதலான நதிகளில் வெள்ளம் பெருக்கியோடும் ஆடி மாதத்தின் பதினெட்டாம் நாள் ஆடி பெருக்காக கொண்டாடப்படுது அன்று புத்தாடை அணிந்து சர்க்கரை பொங்கல் புளியோதரை எலுமிச்சை தயிர் சாதம் வடகம் முதலான பதார்த்தங்களை எடுத்து சென்று நதிக்கரைகள் அமர்ந்து நதிகளை தாயாக கருதி பூஜித்து விருந்துண்டு மகிழ்வார்கள் இந்த தினத்தில் செய்யப்படும் மங்கள காரியங்கள் பன்மடங்கு பலன் தரும் என்பதும் ஐதீகம் ஆடி மாதத்தில் வரும் அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலுமே அனைத்து சக்தி தலங்களிலும் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்துவர் அந்த வருடம் முழுவதும் குளம் சிறக்க குடும்பத்தோடு பொங்கல் வைப்பதைக் காணலாம் திருமயிலை முண்டக கன்னியம்மன் திருவேற்காடு மாரியம்மன் சமயபுரம் நார்த்தாமலை மற்றும் பல மாரியம்மன் கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் அடுத்ததாக அங்காரக சதுர்த்தி சங்கடங்கள் இக்கட்டுகள் நெருக்கடிகள் தீர்வதற்கு சங்கடகர கணபதியை வணங்குவோம் சங்கடகர கணபதியை வணங்கியவர்களில் செவ்வாய் கிரகம் எனப்படும் அங்காரகன் முக்கியமானவர் அவரை வழிபட்டு பல மங்களங்களுடன் கிரக பதவியை மங்களன் என்னும் சிறப்பு பெயரையும் விநாயகமிருந்து பெற்றார் ஆகையால் சங்கடகர சதுர்த்திக்கு அங்காரக சதுர்த்தி என்று பெயர் ஏற்பட்டுள்ளது செவ்வாய்கிழமை என்று வரும் சங்கடகர சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்து வழிபட்டால் சங்கடங்கள் தீர்வதோடு செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் கெடுதல்களும் தோஷங்களும் நீங்கும் மற்றும் பெண்களின் மாங்கல்ய பலம் கூடும் மொத்தத்தில் ஆடி மாதம் பெண்கள் மற்றும் பெண் தெய்வங்களின் பலம் ஓங்கி நிற்கும் மாதம் என்றால் மிகையாகாது ஆலயமோ அலுவலகமோ அல்லது வீடோ எல்லா இடங்களிலுமே பெண்கள் ஓங்கி நின்று ஆண்களை காக்கும் மாதம் இந்த ஆடி மாதம் எனவே இன்னைக்கு நாம ஆடி மாதத்தில் கொண்டாடப்படும் சிறப்பான பூஜையை பற்றி பார்த்தோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் இந்த தகவல்களை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ